ஃபைவ் விவர்ஸ் சாலிட்வாக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா சீட் மெட்டல் பற்றி பார்ப்போம் சீட் மெட்டலோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம் அதில் எப்படி டூல்ஸ் எல்லாம் இருக்கும் அது என்ன மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றியெல்லாம் பார்ப்போம் டீட்டெயிலாக சாலிட் வாக்ஸில் பார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் இதில் இதுதான் சீட் மெட்டல் விண்டோ இதெல்லாம் வந்து நம்ம டூல்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு சீட் மெட்டல் விண்டோவில் நார்மலாக தான் இருக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது சீட் மெட்டல் யூசேஜ் பற்றி பார்க்கலாம் சீட் மெட்டல் பார்த்தீங்கன்னா எது எதுக்குலாம் யூஸ் பண்ணலான்னா ஹோல்டிங் பார்ட்ஸுக்காகவும் காரோட மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸுக்கு ஆட்டோமொபைல் பார்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் அதாவது எஸ்பிஎம் மிஷினுக்காகவும் யூஸ் பண்ணலாம் சீட் மெட்டலில் ஃபஸ்ட்டு டூல் என்னென்னு பார்ப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் பிளான்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம பிளேன் செலக்ட் பண்ணிப்போம் ஃப்ரண்ட் பிளேன்னு டாப் பிளேன் ரைட் பிளேன் இருக்கும் அதில் டாப் பிளேன் செலக்ட் பண்ணிப்போம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு ஸ்கெட்சு கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைனில் சாரி ரெக்டாங்குளரில் சென்டர் லெக்டாங்கிள் கொடுத்துப்போம் சென்டர் ரெக்டாங்குளர் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு டைமென்ஷன் கொடுத்துக்கலாம் டைமென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டைமன்ஷன்ட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் அமௌண்ட் கொடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எம் கொடுத்துக்கலாம் இதுதான் இது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சீட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஸ்கெட்ச்சு ஒரு லென்த் அண்ட் வித் கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு திக்னஸ் க்ரியேட் பண்ணோம் அதுக்கு ஃபியூச்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம் சீட் மட்டனில் பேஸ் ஃபிளாட்ச் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லோ கலரில் ஒரு டிஸ்பிளே ஆகுது பார்த்திங்கன்னா சாலிடாக ஸோ இதுதான் வந்து திக்னஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இவ்வளோ எம்எம் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கும் ஸோ நம்ம டூ எம்மும் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் கிரியேட் ஆகிடுச்சு சாலிடாக இருக்குது சீட் மெட்டல்ல ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி சீட்டு தான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஃபார்மிங்கோ ஃபார்மிங் பண்ணுறோமா இல்லை ஃபோல்டிங் பண்ணுறோமான்னு எஸ் பர் ட்ராயிங்க்காக நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சீட்டோட ஸ்டாண்டர்ட் சைஸுக்காக ஸ்கெட்ச்சை சேஞ்ச் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரடுக்கு பதிலாக டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு பதிலாக தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்னு கொடுத்துருக்கேன் லென்த்தில் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆகும் வித்தில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டியாகவும் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த சைஸ் தான் நம்ம சீட் எப்போவுமே பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து சீட் மெட்டரியல இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸாக இருக்கும் அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து நமக்கு என்ன அவைலபிளோ ஃபைவ் எம்எம் ட்ராயிங்கில் இருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாயிண்ட் ஃபைவ் டூ எம்எம் ஒன் எம்எம் என்ன ரெக்யூர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேஸ் பிளான்ஸ் அண்டு சீட் மெட்டல் இன்ட்ரோ பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம் கண்டினியூவாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்